வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வகுப்புகள் ஒவ்வொரு கட்டமாக தொடங்கி இப்போது ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பல பள்ளிகளில் திட்டமிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் 5 மணிக்கே முடிச்சு நேரத்திலே உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. 5:30 அந்த ரேஞ்சில் சில பள்ளிகளில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ அடுத்த கட்டமாக பள்ளிகளோட நிகழ்வில் மிக முக்கியமாக இருக்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். ரொம்ப நாளாக நம்ம எழுதாத இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இந்த வருஷம் நீங்கள் எழுத போகிறீங்க. பொதுவாக ஜூன் ஜூலைக்கான பாடத்திட்டம் இணைக்கப்பட்டு ஜூலை மாத கடைசியில் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு இன்னும் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறது பெஸ்ட். ஜூன் ஜூலைக்கான பாடத்திட்டத்தில் முழுமையாக தயாராகுங்க. ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்லேயே நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தேர்வுகளையும் மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து அது நமக்கு பயங்கர என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலாண்டு அப்படிங்கிற ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாமை 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் வந்து எதிர்கொள்ளும் போது இந்த ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு படித்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் காலாண்டு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு போக முடியும். புது பாடங்களை மட்டும் கூடுதல் கவனம் கொடுத்து படிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் இன்னையிலேருந்தே தயாராகணும். அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் மீட்டிங் இருந்தால இன்றைக்கும் கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு கிடையாது. நாளைக்கு ஆஸ் யூஸ்வல் சண்டே லீவ் அப்படிங்கிறதுனால 2 நாட்கள் முழுசாக கிடச்சிருக்கு. இந்த 2 நாட்களை பயன்படுத்தி எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ, எந்த பாடம் கஷ்டமாக இருக்குமோ அதையெல்லாம் படிச்சுக்கோங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.